கல்வியறிவு என்பது செக்கு மாடு போல பெருநிறுவன ஏவலாளியாக இருப்பதற்காக பெறுவது அல்ல என்று இன்றைய பெரும்பாலான மாணவர்களுக்கு புரிந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கும் மாற்றம். வேளாண் கல்வி பெற்றவர்கள் மட்டுமே விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்பதெல்லாம் காணல் நீர் தோற்றம். வளர்ப்பதென்றாலே அது உழவுக்கும் பாலுக்கும் என்ற எண்ணத்திலிருந்து விலகி மாற்றுப் பொருட்கள் மூலம் லாபம் ஈட்டுவது குறித்து விளக்குவது பாரம்பரிய விவசாயி அல்ல, பாடம் படித்த MBA பட்டதாரி. விருதுநகரைச் சேர்ந்த சங்கர் MBA பட்டம் பெற்று 10 ஆண்டுகள் பெருநிறுவனங்களில் பணியில் இருந்த போதிலும் மனநிறைவை பெற மாடு வளர்ப்பில் இறங்கிவிட்டார். பல லிட்டர் பால் கறக்கும் ஜெர்சி மாடுகள் இவர் தேர்வல்ல, பாரம்பரியம் காக்க நாட்டு மாடுகளை வளர்ப்பதே இவர் கண்ட கனவு. ஆனால் வளர்ப்பதில் வருமானத்திற்கு என்ன வழி? போதுமான பாலும் இல்லை என்றாகிவிட்ட நிலையில் மாட்டின் பஞ்சகவ்யத்தில் தயாராகும் சோப்பு, பற்பசை, அணிகலன்கள் என மதிப்பு கூட்டு பொருட்கள் வாயிலாக வருமானமும் ஈட்டலாம், லாபமும் பார்க்கலாம் என்று கண்டறிந்திருக்கிறார். உழைப்பின்றி உயர்வில்லை, முயற்சியின்றி முடிவில்லை என்பதற்கேற்ப சங்கர் இந்த மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தி குறித்தறிய நாக்பூர் வரை பயணம் மேற்கொண்டிருக்கிறார். கற்று வந்த வித்தையில் பஞ்சகவ்யத்தை பயன்படுத்தி சோப்பு, பற்பசை, தைலம், காதணி, ஆர்க் போன்ற பொருட்களை தயாரித்து வருமானம் ஈட்டி வருகிறார் சங்கர். சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு இன்றைய இளைஞர்களிடையே இயற்கை மற்றும் பாரம்பரியத்தை நோக்கிய பார்வையை ஏற்படுத்தியுள்ளன. இயற்கை விவசாயம் நாட்டு மாடு, நாட்டு விதை, நாட்டுக்கோழி, நாட்டு ஆடு, நாட்டு நாய் உள்ளிட்ட நாட்டு இனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் சங்கரின் நாட்டு மாடு வளர்ப்பு ஆர்வம் புரிந்து கொள்ளக்கூடியதாகவே உள்ளது. நாட்டு மாடுகள் சம்பந்தமாக நிறைய புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகளை படித்ததாகவும், நாட்டு மாட்டிலிருந்து கிடைக்கும் பஞ்சகவ்யத்தை கொண்டு என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் செய்கிறார்கள், எப்படி தயாரிக்கிறார்கள் என்பதை பல இடங்களுக்கு சென்று பார்த்து கற்று வந்ததாகவும் கூறுகிறார் சங்கர். முதல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சாண கோமூத்திரத்தில் மருத்துவ பொருட்கள் பண்ண முடியும். நிறைய வியாதிகளுக்கு வந்து கோமூத்திரத்துலேயும் சாணத்திலையும் வந்து மருந்து பொருள் பண்ண முடியும். இதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதாவது சோப்பு, பல்பொடி, ஷாம்பு, ஃபேஷியல் பவுட்ரு, இதெல்லாம் இன்னைக்கு கெமிக்கலில் பண்ணிகிட்ருக்கோம், கெமிக்கலில் தான் கிடச்சிட்ருக்கு. அதுக்கு மாற்றாக வந்து நம்மளுடைய பஞ்சகவிய பொருட்கள், அதாவது பசுவோட சாண கோமூத்திரத்தில் பண்ண முடியுன்றத தெரிஞ்சு நாம் அதை பண்ணிகிட்ருக்கோம். மூணாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பசுவோட சாணத்துலேருந்து நிறைய கலைப்பொருட்கள் பண்ண முடியும். நிறைய பொருட்கள் வந்து இது ஏன் இருக்குன்னே தெரியாம பிளாஸ்டிக்ல நிறையா இருக்கும். இந்த மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் சிறந்த மாற்று வந்து சாணம். கடந்த 6 ஆண்டுகளாக நாட்டு மாடுகளை வளர்த்து வருவதாக கூறும் சங்கரிடம் தற்போது கன்றுகள் அனைத்தும் சேர்த்து 20 நாட்டு மாடுகள் உள்ளன. வீட்டு தேவைக்காக மட்டும் தான் பால் கறப்பதாகவும் பஞ்சகவ்யத்திலிருந்து சோப்பு, பற்பொடி, தைலம், காதணி, பினாயில், மருந்து பொருளான ஆர்க் போன்றவற்றை தயாரித்து வருவதாகவும் கூறுகிறார் அவர். இயற்கை அங்காடிகள் மற்றும் சென்னை, பெங்களூரு போன்ற ஊர்களுக்கு ஏற்றுமதி செய்து விற்பனை செய்து வருவதாகவும் கூறும் சங்கர் மேலும் பல பொருட்களை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார். இந்த பொருட்கள் சுற்றுச்சூழலுக்கோ நம் உடலுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. வீணாகும் பொருட்களும் மண்ணுக்கு உரமாகிவிடும். பஞ்சகவ்யத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்து பலருக்கும் சங்கர் பயிற்சி அளித்து வருகிறார். நாட்டு மாடுகள் வேண்டும் என கேட்பவர்களுக்கு அவற்றை வாங்கி தரும் பணியிலும் ஈடுபட்டுள்ளார். கற்ற கல்வி வாழ்வாதாரம் தேடித்தருவதாக மட்டுமில்லாமல் சமுதாய மாற்றத்திற்கு உதவும் வகையில் இருக்குமானால் அது நீண்டகால நல்விளைவுகளுக்கு வித்திடும். பொதிகை செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து கமலக்கண்ணன். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.